அனைவருக்கும் அன்பு வணக்கம். நானும் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, 2 நிமிடத்தில் நீங்கள் நினைத்த விஷயத்தை அடைய முடியும். ரொம்பவும் பவர்ஃபுல்லான அதே நேரத்தில் ஈஸியான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா டெக்னிக்ஸும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தடை வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே கிடையாது. இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணுமா, இந்த குறிக்கோள்களுக்காக தான் பயன்படுத்தணுமான்னு கேள்விகளே கிடையாது. வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளுக்கும் இந்த டெக்னிக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஒரே ரெக்வெஸ்ட், தயவு செஞ்சு நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான டெக்னிக்ஸை நீங்கள் பயன்படுத்தணும். உங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும் நீங்கள் அடைய நினைக்கும் விஷயம், உங்களுடைய குறிக்கோள்கள் நியாயமானதா இல்லையான்னு. ஸோ மனசாட்சிக்கு உட்பட்டு இந்த மாதிரியான மெத்தட்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டெக்னிக்கை நீங்கள் 2 நிமிடங்கள் மட்டுமே பயன்படுத்தினால் போதும், உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்ச ஒரு முறை, அதனால தான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு பேப்பரோ பென்னோ எதுவுமே தேவையில்லைங்க. அதே மாதிரி டைமிங்கும் முக்கியம் கிடையாது. ஒரு நாளுடைய எந்த பகுதியில் வேணாலும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். காலை நேரத்தில் தான் சொல்லணும், நைட் நேரத்தில் தான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ரொம்பவுமே உகந்த நேரம், நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மின்னல் வேகத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அதற்கு பிறகு தான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்பவும் ஆக்டிவான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை அதை இம்ப்ரெஸ் செய்யும். நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸில் எதையாவது பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மெத்தடை பயன்படுத்தாதீங்க. இந்த மெத்தடை நீங்கள் தனியாக தான் பயன்படுத்தணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெத்தடை பயன்படுத்திட்டு இருந்தாலும் இந்த மெத்தட் கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் வராதிங்க. அந்த மெத்தட்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது தாந்திரிக முறைகள் அல்லது மந்திர ஜபங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு தான் நீங்கள் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்ததாக, எடுத்த உடனேயே ரொம்ப பெரிய பெரிய குறிக்கோள்களுக்காக இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய எல்லா கோரிக்கைகளுக்கும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய சின்ன கோரிக்கைகளுக்காக இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இதற்கு காரணம், நம்முடைய மைண்டு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அவ்வளவு பெரிய விஷயத்தை இது கொடுக்குமான்ற ஒரு சந்தேகம் ஏற்படும். ஸோ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த மெத்தட் மேலே ஒரு முழுமையான நம்பிக்கை வரும். அதற்கு பிறகு உங்களுடைய பெரிய கோரிக்கைகளை நீங்கள் வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேறுபாடுகளுமே கிடையாது. இது பெரிய கோரிக்கை, அதனால் இதை லேட்டாக தான் நம்ம கொடுக்கணும், இது ரொம்ப சின்ன விஷயம், இதை உடனே கொடுத்துடலாம், அப்படியெல்லாம் எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் கிடையாதுங்க. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நம்முடைய மனதை சார்ந்த விஷயம்தான். ஏன்னா நம்முடைய மனதுக்கே சில விஷயங்கள் யோசிப்போம், இது ரொம்ப பெரிய டாஸ்க், இது உடனே நடக்குமான்ற சந்தேகம் நமக்குள்ளே தான் இருக்கும். இந்த சந்தேகம் தீர்வதற்கு தான் நான் ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், அதற்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். சரி வாங்க, இந்த டெக்னிக்கை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருங்க. உங்களுடைய மனது அமைதியான நிலையில் இருக்கணும். இது எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கும் காமனான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் பதட்டமாக இல்லை பரபரப்பாக இருக்கிற நிலையில் எந்த மெத்தடை பயன்படுத்தினாலும் அது பலன் கொடுக்காது. ஏன்னா எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை பதிய வைக்கிறதுக்கான மெத்தட்ஸ் தான். ஸோ நீங்கள் அமைதியாக இருக்கிற பட்சத்தில் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனம், விழிப்பு நிலையில் இருக்கும். ஸோ உங்களுடைய மனம் அமைதியானதுக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிடுச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ஃபீலிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வரணும். அதை நீங்கள் நல்லா யோசித்து வச்சுக்கோங்க. நீங்கள் விரும்புகிற அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த சந்தோஷ உணர்வு உங்களுடைய மைண்ட் எப்படி ஃபீல் பண்ணும், அந்த ஃபீலிங்கை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஃபீலிங்கை நீங்கள் கொண்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உதடுகளில் ஒரு புன்னகை ஏற்படும், ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்களுடைய முகமே நல்லா க்ளோவாகிடும், நல்லா பிரைட்டாக தெரியும். அந்த ஃபீலிங்கை நீங்கள் கொண்டு வரணும். அதை கொண்டு வந்துட்டு 2 நிமிஷம் தாங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த நம்பர்ஸை நீங்கள் சொன்னாலே போதும். சாதாரண நம்பர்ஸ் கிடையாதுங்க, ரொம்பவும் பவர்ஃபுல்லான புனிதமான நம்பர், மேனிஃபெஸ்டேஷனுக்காக பயன்படுத்தும் ஒரு அற்புதமான நம்பர். 7, 8, 6 நம்ம டிஸ்பிளேயில் கூட தெரியுது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை சொன்னாலே போதும்,
அதாவது நீங்கள் விரும்பிய விஷயத்தை அடைஞ்சிட்டா நீங்கள் எந்த ஃபீலிங்கில் இருப்பீங்களோ அதை கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன அலாரம் நீங்கள் ஃபோனில் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 2 நிமிடங்களுக்கு. அதற்கு பிறகு இந்த நம்பரை நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருங்க. வாய்விட்டும் சொல்லலாம், மனதுக்குள்ளேயும் நீங்கள் சொல்லிக்கலாம். 7, 8, 6 2 நிமிஷம்னா நீங்கள் கரெக்டாக 2 மினிட்ஸ் சொல்லணும். மேலே ஒரு 2 செகண்டோ 3 செகண்டோ இல்லை 1 நிமிடமோ ஆனால் தவறு கிடையாதுங்க. மினிமம் 2 நிமிடங்கள் நீங்கள் சொல்லணும். அதனால தான் 2 மினிட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு இதை சொல்கிறோம். நீங்கள் 2 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் சொல்லணும். எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. நீங்கள் 2 நிமிஷத்தில் சொல்லணுன்றதுக்காக நிறைய எண்ணிக்கையில் சொல்லணும், அதனால் வேகமாக இதை சொல்லலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் 10 முறை சொன்னால் கூட போதும். 2 நிமிடங்களில் 10 முறை இந்த 7, 8, 6 அப்படின்ற நம்பரை சொன்னாலே போதும். ஆனால் நீங்கள் உணர்வு பூர்வமாக சொல்லணும். எந்த அளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக அந்த உணர்வு நிலையோடு நீங்கள் சொல்கிறீங்களோ உங்களுக்கு வெற்றி உடனடியாக கிடைக்கும். ஒவ்வொரு விதமான நம்பர்களுக்கு ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்குது. எண் 1 to 9 இருக்கக்கூடிய இந்த 9 நம்பர்களுக்கும் தனித்தனி வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 7, 8, 6 அதீதமான அதிர்வலைகளை கொண்ட நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இந்த 7, 8, 6 இந்த நம்பருக்கு இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெத்தடை பயன்படுத்தும் பொழுது 7 நாட்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேரம் முக்கியம் கிடையாது, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். 1 நாளைக்கு 1 முறை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் 7 நாட்களுக்கு பயன்படுத்துங்க ஒரே கோரிக்கைக்காக. அது நிறைவேறினதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த கோரிக்கைக்கு போங்க. ஸோ 2-3 முறை நீங்கள் 7 நாட்கள் பயன்படுத்துங்க. இந்த மெத்தடில் நீங்கள் நல்லா செட் ஆனதுக்கு பிறகு 1 நாள் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும், அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த மெத்தட். தேவைப்படுறவங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.